ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரெக்னென்ட்டா இருக்கவங்களாம் அவங்கவுங்க குட்டி பாப்பாக்கு செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிற இந்த குட்டி ஷூ தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஷூ வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்கிறவங்க மட்டும் இல்லை, யாராவது அவங்க அக்கா தங்கச்சி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷூவை நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். க்ரோஷேல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரொம்ப பிகினர்ஸ், அதாவது க்ரோஷே பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பேசிக் ஸ்டிச்சஸ் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நான் வந்து சில டிப்ஸ்லாம் நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த சைஸ் அளவுக்கு இந்த ஷூ சூப்பராக செஞ்சிடலாம். குறிப்பாக இந்த மாதிரி மார்க்கர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், ஒரு 6வது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மார்க்கர்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, சேஃப்டி பின்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா, அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கர்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப முக்கியமே, குறிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி பேபி ப்ராடக்ட்ஸ்க்குன்னு தனி பிளேலிஸ்டே நம்ம சேனலில் இருக்குது. அதில் பேபி பிளாங்கெட்டில் இருந்து பேபி ஷூ, சாக்ஸ், ஸ்வெட்டர், குல்லா, அந்த மாதிரி நிறையா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி ஷூ பண்ணுறதுக்கு நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த யான் யூஸ் பண்ணியும் நம்ம செஞ்சு பார்த்துற முடியும். நான் இன்றைக்கி அக்ரிலிக் யான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சாஃப்ட் யான் இருந்துச்சுன்னா அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப சின்ன ஹூக் சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஷூ நம்ம ஈஸியாக செஞ்சு பார்த்துற முடியும். நான் இன்றைக்கி 4mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். பேட்டர்ன் 0 to 10 months இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலெலாம் குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ 0 to 10 months இருக்கிற பேபிக்கு இந்த பாத அளவு வந்து மாறுபடும் இல்லையா, அது வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுக்குறேன். அதாவது 0 to 3 months எந்த அளவுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம், அதாவது இந்த பாத அளவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அப்புறம் 6 months எந்த அளவு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறேன். அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கூகுளிலேருந்து செக் பண்ணி போட்டது. ஸோ நீங்களும் ஒரு தடவை கூகுளில் செக் பண்ணிவிட்டு போடுறது நல்லது. ஃபஸ்ட்டு இந்த ஷூவோட பேஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட போகிறேன். ஸ்லிப் நாட்னா நார்மலாக இப்படி முடிச்சு போடுவோம் இல்லையா, அதுதான் ஸ்லிப் நாட். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டாச்சு. இப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த ஹோல் இருக்குது இல்லையா, இதை நம்மக்கிட்ட இருக்கிற ஹூக்குக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் சைஸை. ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ போட்டுட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் செயின்ஸ் போட போகிறேன். ஸோ அது வந்து எவ்வளோ அளவுனா நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவு வரைக்கும் செயின்ஸ் போடணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செயின்ஸ் போட்டுட்டேன், கரெக்டாக எனக்கு 2.5 inches கிட்ட இந்த செயின்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து நான் இத்தனை செயின்ஸ் போட்டிருக்கேன் அந்த கணக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஹூக் சைஸு, ஒரு ஒரு நூல் சைஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற அந்த கவுண்ட் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து எந்த சைஸ் ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த சைஸ் நீங்கள் நூல் ஃபாலோ பண்ணாலும் சரி, இப்போது 2.5 inches செயின்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பிக்கணும். இது வந்து 0 to 10 months இருக்கிற யாருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 0 நீங்கள் வந்து 2.5 inches மட்டும் செயின்ஸ் போடணும். 2.5 inches செயின்ஸ் போட்டு முடித்த உடனேயே நம்ம எத்தனை செயின்ஸ் போட்டிருக்கோம் அந்த கவுண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இன்னொரு ஷூ போடும்போது அதே கவுண்ட் படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு ஒரு கால்லேயும் ஒரு ஒரு சைஸ்க்கு நமக்கு கிடச்சிரும். 2.5 inches செயின்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரே ஒரு செயின் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து அளவுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு செயின் இப்போ போடணும், அது போட்டு முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இதை வந்து லூப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே இருக்கிறது செயின் 1, செயின் 2 அப்படின்னு வரிசையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு ரெண்டாவது செயின்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டாவது செயினில் போய் நான் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷேக்கு இந்த ஹூக்கை இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு அந்த ரெண்டாவது செயின் நடுவில், இந்த மாதிரி செயின்னா ஜடப்பின்ன மாதிரி இருக்கும், அது நடுவில் இந்த ஹூக்கை இப்படி நான் உள்ளே விட்டு இந்த நூலை ஒரு தடவை அப்படியே வெளியே எடுக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹூக் மேலே மூணு லூப் இருக்கும், அதை ரெண்டு ரெண்டாக வெளியெடுப்போம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வெளியெடுத்தாச்சு. இதுதான் டபுள் க்ரோஷே. ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடித்த உடனேயே இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்படி நான் மார்க் பண்ணிடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே, அதனால் எனக்கு தெரியணும் இதுதான் ஃபஸ்ட்டு போட்டதுன்னு, அதனால் இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன். இப்போது அடுத்த டபுள் க்ரோஷே எங்கே போடணும்னா இதே இடத்துலையே நான் போட போகிறேன். இப்போ வந்து ஒரு செயின் மேலே டபுள் க்ரோஷே போட்டேன் இல்லையா, அதே இடத்துல போய் அடுத்த டபுள் க்ரோஷே. ஸோ டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு சுற்றிட்டு அதே இடத்துல போய் இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியெடுக்கிறேன். மூணு லூப் கிடைக்கும், ரெண்டு ரெண்டாக நான் வெளியெடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் இன்னொரு டபுள் க்ரோஷே போட போகிறேன் அதே இடத்துலையே. ஒரு தடவை சுற்றிட்டு அந்த ஹோல்லே உள்ளே விட்டு நூலை வெளியெடுப்போம். ரெண்டு ரெண்டாக இப்போ இந்த நூலை வெளியெடுப்போம். ஸோ மொத்தமாக மூணு டபுள் க்ரோஷே நான் போட்டிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செயின் மேலே. இப்போது இந்த மூணாவது டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இது மேலேயும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நீங்களும் மறந்துடாமல் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் செயினில் மூணு டபுள் க்ரோஷே போட்டோம், அதில் முதல் போட்ட டபுள் க்ரோஷேல மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூணாவது போட்ட டபுள் க்ரோஷேலையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு செயின் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இங்கே வந்து இவ்வளோ நேரம் இந்த இடத்துல ஒர்க் பண்ணோம், இதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற செயினில் போய் அடுத்த டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு இந்த நூலை வெளியெடுப்போம், ரெண்டு ரெண்டாக வெளியெடுக்கிறேன். ஸோ அடுத்த டபுள் க்ரோஷே நான் போடுறேன். அதுக்கு அடுத்த செயினில் அதே போல் ஒரு டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினில் மட்டும்தான் மூணு டபுள் க்ரோஷே இந்த ஒரு இடத்துல போட்டோம். இப்போ அடுத்த இருக்க செயின்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டபுள் க்ரோஷின் தான் இந்த செயின் மேலே நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் போடணும்னா, அதாவது ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷின்னு எது வரைக்கும் போடணும்னா, இந்த கடைசி செயின் இருக்குது இல்லையா, கடைசி செயின் அதுக்கு முன்னாடி இருக்கிற செயின் வரைக்கும் ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷின்னு நான் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இந்த கடைசி செயின் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டபுள் க்ரோஷின்னு நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கடைசி செயினில் இப்போ ஒர்க் பண்ணலாம். கடைசி செயினில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு டபுள் க்ரோஷே போடணும் இந்த லாஸ்ட்டில் மட்டும். ஸோ அதில் முதல் போடக்கூடிய இந்த லாஸ்ட் செயினில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுடலாம். ஸோ லாஸ்ட்டு செயினில் மொத்தமாக ஆறு டபுள் க்ரோஷே போட சொல்லியிருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டு முடித்த உடனேயே நம்ம இப்போ மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டு செயின்லேயே மொத்தமாக ஆறு டபுள் க்ரோஷையும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ செகண்ட் ஒன் போட்டுட்ருக்கேன், ரெண்டாவது டபுள் க்ரோஷே. இப்போது ஆறு டபுள் க்ரோஷே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆறாவது போட்டேன் இல்லையா, அந்த டபுள் க்ரோஷேலையும் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கடைசி செயினில் போட்ட முத டபுள் க்ரோஷேலையும் சரி, ஆறாவதாக போட்ட டபுள் க்ரோஷேலையும் சரி, இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் மட்டும் நல்லா ஆறு டபுள் க்ரோஷே அந்த ஒரே இடத்துல போட்டனால அப்படி வளைஞ்சு வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி இந்த செயின் இருக்குது இல்லையா, இந்த செயின் மேலே தான் இந்த டபுள் க்ரோஷேலாம் போட்டோம். இந்த செயினை லைட்டை இப்படி நம்ம இழுத்து விடலாம். நமக்கு என்னென்னா அந்த செயினோட அந்த நடுவில் இருக்கிறதுலேயே அந்த ஹோல் நமக்கு தெரியணும், அதுக்காக கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க. இப்போ நானாவது கொஞ்சம் பெரிய ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணனால எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா இழுத்து விடணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த குட்டி குட்டி ஹோல். இப்போ என்ன நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு அந்த 2.5 இன்ச்சுக்கு செயின்ஸ் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு அந்த இந்த செயின்ஸோட அந்த வலது பக்கம் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே அப்படிலாம் போட்டாச்சு. இடது பக்கமும் இங்கே வலது பக்கம் என்ன போட்டோமோ அதை அப்படியே இடது பக்கமும் போடணும். ஸோ அந்த வேலை தான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த ஹோல் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கரெக்டாக அதில் விட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஹோலை வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இப்படி நம்ம இழுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் மட்டும் நான் ஆறு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து மொத்தமாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு தான் போட்ட ஆரம்பித்தேன். ஸோ இந்த வலது பக்கத்துக்குரிய மூணு போட்டுட்டேன், அப்புறம் இடது பக்கத்துக்குரிய அந்த மூணும் போட்டுட்டேன். அதனால தான் கடைசி செயினில் மட்டும் மொத்தமாக ஆறு இருக்குது. ஸோ கடைசி செயினில் வலது இடது பக்கத்தை வந்து போட்டு முடித்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இருக்கிற செயின்லாம் நம்ம இந்த சைடில் என்ன போட்டோம், ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷின் போட்டோம். ஸோ அதைத்தான் நான் வந்து இப்போ நான் போடுறேன், ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷின்னு. ஆனால் அந்த லாஸ்ட் செயினில் மட்டும் நம்ம வந்து வேறு மாதிரி போடணும். ஸோ கடைசி செயின் தவிர்த்து மற்ற எல்லா இதுலேயும் ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷின்னு இப்போ போடலாம்.
ஸோ அந்த குட்டி நூலை பார்த்திங்கன்னா நான் அப்படியே சேர்த்து வச்சே நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த டபுள் க்ரோஷேலாம் அப்படியே உள்ளே சொருகி விட்ட மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஒரு செயின் மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேன்னு இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற செயின் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இந்த கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுட்டேன், இந்த கடைசியில் போய் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ கடைசியில் உங்களுக்கு தெரியும் நம்ம லாஸ்ட்டில் மொத்தமாக 6 போட்டோம். ஸோ இங்கே ஏற்கனவே இந்த பக்கமாக 3 போட்டிருக்கோம், அப்போ அந்த பக்கமும் கண்டிப்பாக நம்ம 3 டபுள் க்ரோஷே போடணும், அப்போ தான் 6 கவுண்ட்டு இந்த பக்கமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் இப்போது இந்த லாஸ்ட் செயினில் 3 டபுள் க்ரோஷே போட போகிறேன். அதில் இந்த முதல் டபுள் க்ரோஷே போட்ட உடனே நான் இப்போது மார்க் பண்ணி வைக்க போகிறேன். மார்க் பண்ணி வச்சாச்சு, அது போக 2 டபுள் க்ரோஷே போட்டுடலாம். ரெண்டு டபுள் க்ரோஷையும் போட்டாச்சு. ஓகே, இப்போது வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து இருக்குது இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் போட்டதுன்னு மார்க் பண்ணி வச்சேன் இல்லையா, இதை கலட்டிடலாம். கலட்டிட்டு ஸோ இந்த இடத்துல இந்த கலர்ல இந்த இடத்துல போய் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து இந்த பக்கம் வந்து முழுசாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், இதை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த ஹூக்கு பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இந்த நூல் இப்படி வெளியே எடுக்கிறேன், வெளியே எடுத்ததை அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஆரஞ்சு கலரை வந்து நான் இப்போ போட்டேன்லேயே ஸ்லிப் ஸ்டிச் அது மேலே மார்க் பண்ணி வைக்க போகிறேன். என்னென்னா இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் க்ரோஷே போட்டோம், டபுள் க்ரோஷே போட போட இந்த மாதிரி நமக்கு ஜடப்பின மாதிரி செயின்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வந்திருக்கும், இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி. ஆனால் கடைசியாக இப்போ போட்டது வந்து ஸ்லிப் ஸ்டிச், அது டபுள் க்ரோஷே கிடையாது சரிங்களா. அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுமே பார்க்குறதுக்கு பாருங்கள் ஜடப்பின மாதிரியே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச்னு எனக்கு தெரியணும், அதுக்காக தான் இந்த இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மார்க் பண்ணி வைக்கிறது வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அதை வந்து நம்ம கவுண்டில் எடுத்துக்கவே கூடாது, அதுக்காக தான் நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எது எதுக்கெலாம் நான் மார்க் பண்ணியிருக்கேங்கிறத ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது ரெண்டு கார்னர்லேயும் நம்ம 6 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், அதில் வந்து 6வது ஆரம்பிக்கிற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும் நம்ம மாட்டியிருப்பேன். பார்த்திங்கன்னா 6 கவுண்ட் நமக்கு தெரியும், 1, 2, 3 இதை கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், 4, 5, 6 இந்த மாட்டின இடம் வரைக்கும் 6 இருக்குது. அதே போல் இந்த பக்கமும் 1, 2, 3, 4, 5, 6 ஸோ ரெண்டு கார்னர்லேயும் அந்த 6 செயின் அந்த 6 இந்த செயின் தெரிக்குது இல்லையா, இது வந்து நமக்கு தனியாக தெரியணும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ண வரைக்கும் இது வந்து நம்ம லாஸ்ட் கார்னரில் போட்டதுங்கிறது எனக்கு தனியாக தெரியணும், அதுக்காக தான் இப்படி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செயின் போட்டுக்கலாம், ஒரு செயின் போட்டுட்டேன். ஒரு செயின் போட்டுட்டு இந்த இங்கே போட்டோம் இல்லையே இந்த ஸ்லிப் ஸ்டிச்சு, இதுக்கு கீழேயே நீங்கள் பாருங்கள் இந்த செயினுக்கு கீழேயே நான் வந்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா இப்போ இந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3 வரும். ஓகேங்களா, இந்த 3வது செயினுக்கு கீழேயே நான் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது இதே இடத்துல நான் இன்னொரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ ரெண்டு டபுள் க்ரோஷே இந்த ஒரே இடத்துல நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கேன், அதாவது முதல் ரெண்டு டபுள் க்ரோஷேயில் ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேயை இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ அடுத்த ரோவில் முதல் போட்ட டபுள் க்ரோஷேன்னு எனக்கு தெரியணும், அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த செயின்லேயும் அதே போல் நான் ரெண்டு டபுள் க்ரோஷே இந்த ஒரே செயினில் நான் பண்ணுறேன். ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த மார்க்கரை கலட்டிட்டு இந்த இடத்துலையும் போய் நான் ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு டபுள் க்ரோஷே நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு கீவேர்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு டபுள் க்ரோஷேங்கிறத ட்வின்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போனா நான் வந்து ஒவ்வொரு தடையும் ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிக்கிறது பதிலாக ட்வின்ஸ் நான் சொல்லிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலையும் நான் ட்வின்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ட்வின்ஸ் போட்டு முடித்த உடனே, ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டாவது போட்டு முடித்த உடனே இங்கே நான் மார்க் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம ஆரம்பிச்சதில் இந்த ரெண்டாவது ரோ ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே இந்த ட்வின்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு இந்த ஹூக்கை இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இங்கே உள்ள இப்படி உள்ள விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கலாம். 3 லூப் இருக்கும், 3 ஒரே டைமில் இப்படி வெளியே எடுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் அதே போய் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிடலாம். பாருங்க நான் எப்படி உள்ளே விடுறேன்ட்டு, இந்த ஜடப்பிண்ட மாதிரி இப்படி இருக்குது இது இந்த இடத்துல. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செயின் மேலேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேன்ட்டு நான் இங்கே மார்க் ஆகியிருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து போட போகிறேன் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷே இங்கே மார்க் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மார்க் பண்ண இடத்துக்கு கழட்டிட்டு இந்த இடத்துல நான் ஒரு ட்வின்ஸ் பண்ண போகிறேன். ட்வின்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ரெண்டு டபுள் க்ரோஷே. மார்க் பண்ண இடத்துல நான் ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு போட்டு டபுள் க்ரோஷே மேலே நான் மார்க் பண்ணி வைக்க போகிறேன் திரும்பியும். ஸோ ட்வின்ஸில் முதல் போட்ட டபுள் க்ரோஷே மேலே மார்க் பண்ணிடலாம். ட்வின்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததுலேயும் போய் நான் ட்வின்ஸ் தான் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததுலேயும் ட்வின்ஸ் தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்வின்ஸ் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். எது வரைக்கும்னா இந்த பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே, ஸோ இந்த ஸ்டிச் வரைக்கும் நான் ட்வின்ஸ் தான் நான் போட போகிறேன். இந்த லாஸ்ட்டு அதாவது மார்க் பண்ண இல்லையா அந்த இடத்துலையும் போய் நான் ட்வின்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ட்வின்ஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக போட்டேன் அந்த ட்வின்ஸில் கடைசியாக போட்ட இந்த டபுள் க்ரோஷே மேலே நான் திரும்பியும் இந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணி வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிச் மேலேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம் இந்த சைடு போட்ட மாதிரி. ஸோ ஒரு ஸ்டிச் மேலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம போடலாம். எது வரைக்கும்னா நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டிச் வரைக்கும் நான் வந்து ஒரு செயின் மேலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாஃப் டபுள் க்ரோஷே இங்கே வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த கழட்டிட்டு இங்கேருந்து ட்வின்ஸ் போட ஆரம்பிச்சிடலாமோ. ஸோ இந்த ட்வின்ஸோட முதல் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா அந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கணும். ரெண்டு டபுள் க்ரோஷே இப்போ நான் போட்டிருக்கேன், அதில் முதல் டபுள் க்ரோஷேல இப்படி மார்க் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டும் நம்ம ட்வின்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் ட்வின்ஸ் போடணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா ஸ்லிப் ஸ்டிச்சை நம்ம கவுண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு இந்த முன்னாடி வரைக்கும் நான் இப்போ போட போகிறேன் ட்வின்ஸு. ஓகே, இந்த நடுவில் இருக்கிறது இந்த ஸ்லிப் ஸ்டிச், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்வின்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஜாயின் பண்ணுறது வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த சைடு ஒவ்வொரு ரோ ஆரம்பிக்கும் போது நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோன்னா, ட்வின்ஸ் ஆரம்பிக்கிற இடம் ட்வின்ஸ் முடிகிற, இந்த சைடும் அதே போல் ட்வின்ஸ் ஆரம்பிக்கிற இடம் ட்வின்ஸ் முடிகிற இடம்ன்ட்டு நமக்கு தெரிகிறதுக்காக இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த நாலுமே எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்ட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு வந்து இதில் இது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணியிருக்கோம், இதை கண்டுக்கக்கூடாதுன்னு. இது எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னா, ஒன்ஸ் வந்து நம்ம இதை முடிக்கும் போது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறோம், இங்கே அப்படியே முடிக்கும் போது இந்த இடத்துல போய் அதாவது இந்த மார்க் பண்ண இடத்துல தான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இல்லாட்டி பிகினஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது மார்க் பண்ணியிருக்கு. ஸோ எது எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு இப்போது கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜாயின் பண்ணிடலாமோ, இந்த கழட்டிட்டு இந்த இடத்துல போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் என்ன ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கரையும் கலட்டிடலாம். ஸோ இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியெடுத்து இதை இது வழியாக வெளியெடுத்து டைட் பண்ணிடுங்க லைட்டாக. இந்த ஸ்லிப் ஸ்டிச் நமக்கு கிடச்சிருச்சு, இங்கேயும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த ரோ உங்களுக்கு எப்படி போட்டோன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது மார்க் பண்ண இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ட்வின்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம், இங்கெல்லாம் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபாலோ பண்ணியிருக்கோம், இங்கெல்லாம் வந்து ட்வின்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே ஈஸியாக இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, எங்கெங்கே ட்வின்ஸ் போட்டிருக்கோம், எங்கெங்கே ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், எது ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்ட்டு பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி அழகாக மார்க் பண்ணியும் வச்சுட்டோம். இப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம போட்ட வரைக்கும் இந்த அளவு அதாவது மேலே இருந்து இந்த கீழே வரைக்கும் இந்த நீளம் இருக்குது இல்லையா, இந்த நீளத்தை நம்ம இப்போ மெஷர்மெண்ட் டேப் வச்சு அளந்து பார்க்க போகிறோம். அளந்து பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு இப்போ வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே, 0 to 3 months எவ்வளோ அளவு, 6 months எவ்வளோ அளவு, அந்த மாதிரி ஒரு அளவு டீட்டெயில் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள்,
உங்களுக்கு தேவையான அளவு நம்ம ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையான அளவு வரைக்கும் ரீச் ஆகலைன்னா இதுக்கப்புறம் நம்ம இதே போல் கண்டினியூ பண்ணணும். அது எப்படின்னா, இதுக்கு இந்த ரோ போட்டோம் இல்லையா, இப்போது இது போல் தான் அடுத்த ரோ நம்ம போட போகிறோம். அந்த ரோவும் அதே போல் இப்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த ரோ போடும்போது எப்படி பண்ணியிருக்கோங்கிறத அந்த டைமிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒரு செயின் இப்போ போடுவோம். செயின் போட்டுட்டு இதுக்கு கீழேயே ட்வின்ஸ் போடுவோம். ஓகேங்களா, இப்படி வரிசையாக இங்கே ஃபுல்லாக ஒரு ஒரு ட்வின்ஸாக ஒரு ட்வின்ஸ்னால் தெரியும், ரெண்டு டபுள் க்ரோஷே ட்வின்ஸாக இந்த இடம் ஃபுல்லாக போட்டுகிட்டே வருவோம். இந்த இடத்துல மார்க் பண்ணது வரைக்கும் ட்வின்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் மறக்காமல் ஆரம்பித்த இடத்துல வந்து மறக்காமல் இப்படி மார்க் பண்ணி வச்சுருங்க. முத முத போட்டது அப்போ தான் வந்து அந்த ரோ கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்வின்ஸ் முடிகிற இடத்துல வந்து இதே போலையும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரிசையாக வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே போடுவோம். திரும்பி இங்கேருந்து ட்வின்ஸ் போட ஆரம்பிப்போம். எது வரைக்கும்னா இந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் ட்வின்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் டபுள் க்ரோஷே திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பி ட்வின்ஸ் அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வருவோம். எது வரைக்கும்னா இந்த மார்க் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த போட்டோம் இல்லையா, இந்த ரோவை தான் அடுத்த ரோவும் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹைட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹைட்டு வர்ற வரைக்கும் இந்த ரோவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி இப்போ நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நீளம் வர்ற வரைக்கும் இந்த அடிப்பக்கத்தை நீங்கள் இப்போ செஞ்சு முடிக்கணும். ஸோ எனக்கு வந்து இது போதுமான அளவு, அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இப்போ நான் நூல் கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு செயின் போட்டு நான் இந்த நூலை கட் பண்ணிடுவேன். ரெடி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு செயின் போட போகிறேன். இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா டைட் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மார்க்கரெல்லாம் ஃபுல்லாக கலட்டிடலாம். இதே போல் இங்கே ஒன்ஸ் முடித்ததுக்கப்புறமா இதே போல் மொத்தமாக நாலு பண்ணணும். எதுக்காக நாலுனா, ஒரு காலுக்கே நான் வந்து ரெண்டு இது யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா தடிமனாக கிடைக்கும். அதுக்காக ஒரு காலுக்கு ரெண்டு இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா தடிமனாக கிடைக்கும்னு. ஸோ இப்போது நான் மொத்தமாக நாலு பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு ஷூ போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மட்டும் இப்போது இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 2.5 இன்ச் இங்கே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயின்ஸ் கவுண்ட் கரெக்டாக இருந்தால் தான் இந்த நாலுமே நாலு பேஸுமே நம்ம கரெக்டான அளவு படி நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இதை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குட்டி நூல் இருக்குது இல்லையா, இதை வந்து சொருகி விட்டுடலாம் இந்த பேக் சைடு வழியாக. ஸோ பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஊசியில் இப்படி கோர்த்துட்டு இதை அப்படியே சொருகி விட்டுருங்க. ஸோ எல்லா பக்கமும் சொருகிட்டு நல்லா கடைசி ரொம்ப குட்டியாக வரும் வரைக்கும் சொருகி முடிச்சுட்டு அந்த குட்டி நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த நூலை இப்போ நான் கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஜாயின் பண்ணுறப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நல்ல பக்கம் பேக், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு இருக்கிறது. எப்படி வச்சுக்கோனா, ரெண்டு பேக் சைடு இருக்குது இல்லையா, இதுவும் பேக் சைடு இதுவும் பேக் சைடு, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம தைச்சிடலாம். இப்படி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எந்த பக்கத்தை வந்து நம்ம வந்து கீழே அடி பக்கமாக வச்சுக்கலாம், எந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இங்கே உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது இதை வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்டிச் வழியாக இந்த புது நூலை இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஸ்டிச் இது, அதுக்கு முன்னாடி நம்ம நேராக இருக்குதான்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அப்படி நேராக இருக்கிற இந்த இங்கே இருக்கிற ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி உள்ளே இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூல் கொஞ்சம் தூரம் இப்படி ஓரளவு இவ்வளோ தூரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நூலை வெளியே எடுப்போம். பாருங்க நான் இப்படி பிடிச்சிருக்கேன்ட்டு. ஓகே, இந்த கலரை நான் இப்போ வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டு அதே போல் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் அதே போல் ரெண்டையும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இந்த நூலை இப்போ வெளியே எடுக்கிறேன். பார்த்துங்க, இந்த வெளியே எடுத்ததை இப்போ இது வழியாக அப்படி வெளியே எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை அப்படி வெளியே எடுக்கிறேன். இந்த வெளியே எடுக்கிறது அப்படியே இது வழியாகவும் இப்படி வெளியே எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டும் அதே போல் ரெண்டையும் சேர்த்து வச்சு
நம்ம உள்ளே இந்த ஹூக்கை உள்ளே விடுறோம். இந்த நூலை வெளியே எடுத்து அப்படியே இது வழியாக வெளியே எடுக்கிறோம். ஸோ இப்படியே நம்ம இங்கே இந்த பார்டர் ஃபுல்லும் சேர்த்து வச்சு இப்படி தச்சுட்டே நம்ம வரோம். இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இதே மெத்தட் படியே நான் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து இது எந்த பக்கம்னா இங்கே இருக்கிறதுலையே இந்த பக்கம். ஸோ இது பேக் சைடு எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இடம் இங்கே இருக்குது, இப்போ முடிச்ச இடம் இந்த இருக்குது. ஸோ இதை முடி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இதே இடத்துலையே திரும்பி இந்த ஹூக்கை உள்ளே விட்டு நான் அதே போல் பண்ணுறேன். நூலை வெளியே எடுப்போம். இது ஏன் குட்டி நூலாக இருக்குன்னா நான் நூல் ஆக்சுவலி கட் பண்ணிட்டேன், நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. இந்த நூலை வெளியே எடுத்து இப்படி இது வழியாக வெளியே எடுப்போம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா இப்போ தான் ஆக்சுவலி நூலை கட் பண்ணணும். இந்த பெரிய நூலை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஊசி வச்சு இதே இடத்துலையே இந்த மாதிரி ஊசியை இப்படி கோர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு பாருங்கள். இந்த இந்த நூலை கோர்த்துடலாம், இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து இது ஒரு ரெண்டு முடிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு மீதி இருக்கிற நூலை வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். இப்போது நமக்கு ஒரு அழகான பேஸ் இந்த சோல் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி முன் பக்கமாக எடுக்க போகிறோமா, அதாவது இது ஃப்ரண்ட்டு அது வந்து பேக் சைடு இருக்குது இல்லையா, எது வந்து இந்த முன் பக்கமாக எடுத்துக்கலாம் எது பேக் சைடு எடுத்துக்கலாம்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இதை தான் முன் பக்கமாக எடுக்க போகிறேன், இதை வந்து இந்த மாதிரி பேக் சைடாக எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த முன் பக்கமாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த முன்னாடி கால் வைக்கிற இடம் இருக்குது இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு வைக்கலாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து சரியாக இருக்கும் நம்ம குழந்தைக்கு அப்படின்ட்டு நம்ம ஓரளவு குத்து மதிப்பாக இந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இத்தனை செயின்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நூல் நம்ம ஃபாலோ பண்ணுறதுலனால அது செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் மார்க் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு இந்த அளவு தான் நான் முன் பக்கமாக எடுக்க போகிற அளவு. அது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி முன் பக்கமாக இப்படி மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எத்தனை செயின்ஸ் வருது அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு வந்து ஒரு 7 வருது. ஸோ அதே கவுண்ட்டு தான் நான் வந்து இங்கே இன்னொன்று நம்ம பண்ணும்போதும் இருக்கணும். அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. அதனால் இந்த கவுண்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அதில் 7 வந்தனால நான் இதுவும் கரெக்டாக 7 வர்ற மாதிரி கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம இங்கே இருக்கிற இந்த மார்க் பண்ணி இடத்த நம்ம டச் பண்ணாமல் இதுக்கு நெக்ஸ்ட்டில் இருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த நூலை புது கலரை எப்படி கொண்டு வரணும்னா, இந்த மார்க் பண்ணதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற ஒரு 4 ஸ்டிச் வரும், அதாவது ரெண்டு தடவை சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணனால இந்த மாதிரி பல்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டு அட் சேம் டைம் பார்த்துக்கோங்க, நம்ம இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ளே சேர்த்து விட்டுறாதீங்க. அவுட்லைனை விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே ஊக்க உள்ளே விடணும். பாருங்கள் நான் எப்படி உள்ளே விட்டுருக்கேன்னு. இப்போ இந்த நூலை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு இங்கே ஒரு முடிச்சு போட்டுடலாம். இப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதே வழியாகவே நம்ம இந்த ஹூக்கா திரும்பி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுப்போம். ஒரு செயின் போட்டுட்டு இதே இடத்துலையே திரும்பி இதே இடத்துலையே ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஒரு டபுள் க்ரோஷே இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே நம்ம மார்க் பண்ணிடலாம். இதுதான் வந்து முதல் போட்ட இந்த ரோ ஸ்டார்ட் ஆகும்போது முதல் போட்ட டபுள் க்ரோஷேன்னு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் செயின்லேயும் அதே போல் ஒரு டபுள் க்ரோஷே போடுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அவுட்லைன் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஸ்டிச்சு, இது மேலே நம்ம வந்து இல்லாமல் இது மேலே இந்த ஹூக்கை உள்ளே விட்டுற மாதிரி நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே அடுத்ததையும் போட்டுட்டேன். அதே போல் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேன்ட்டு இந்த ரெண்டுதையும் சேர்த்து வச்சு நம்ம போட போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம அவுட்லைன் மேலே நம்ம பற்றக்கூடாது, நம்ம ஹூக்கை வந்து உள்ளே விட்டாமல் பார்த்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷின்னு இப்படியே வரிசையாக நான் கண்டினியூ பண்ண போகிறேன். எது வரைக்கும்னா இந்த சைடு மார்க் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ மார்க் பண்ணதுக்கு
இந்த ஸ்டிச் இருக்குதுல இது வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணதுக்கு இந்த முன்னாடி வரைக்கும் நான் அந்த டபுள் க்ரோஷியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ மார்க் பண்ணது இந்த ரெண்டு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோம், இதுக்கு இங்கே நெக்ஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் இது ரெண்டு தேவையில்லை, இல்லை இதை கழட்டிடலாம். நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, இந்த ஸ்டிச் மேலேயே நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ இந்த டபுள் க்ரோஷே இப்போ இதுக்கு அடுத்த ரோ தான், அதாவது புது ரோ போடுறோம். இந்த ரெண்டாவது ரோ போடும்போது போட்ட முதல் முதல் டபுள் க்ரோஷே இது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் ஒரு ஒரு ஸ்டிச் மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷின்னு இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச் மேலேயும் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது வந்து எது வரைக்கும் போடணும்னா இப்படியே வரிசையாக அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படியே போட்டுட்டு இந்த லாஸ்டில் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடம் வரைக்கும் நான் போட போகிறேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மார்க் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ மார்க் பண்ணதை கழட்டிட்டு இந்த இடத்துலையும் போய் நான் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துலையும் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டால் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நமக்கு இருக்கும், இல்லாட்டி அப்படியே கோணலை அப்படியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு இதையும் நான் மார்க் பண்ண சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு ரோ ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் பண்ணால் தான் நம்ம அந்த அடுத்த ரோ கம்ப்ளீட் ஆகி அதே இடத்து மேலே கண்டிப்பாக நம்ம அந்த இந்த டபுள் க்ரோஷே போடுவோம், இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதுக்கு அடுத்த ரோவும் அதே போல் ஒரு செயின் போட்டு ஆரம்பித்து இந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். இங்கே டபுள் க்ரோஷே போட்ட உடனே நான் வழக்கம் போல் நான் மார்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ போட போகிற ரோலாம் இதே போல் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு ஆரம்பித்து அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒரு ஒரு ஸ்டிச் மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷின்னு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை ரோ போடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வரைக்கும் இது இந்த இது நீளம் தேவை, நமக்கு ஷூக்கு எந்த அளவு வரைக்கும் நம்ம சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அத்தனை ரோ நீங்கள் தொடர்ந்து போடலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு ரோ போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு ரோ போட்டால் தான் எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இந்த ஷூக்கு நான் மொத்தமாக 4 ரோ போட்டிருக்கேன். எனக்கு 4 ரோ போட்டோன்னே எனக்கு தேவையான அளவு வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எத்தனை ரோ போட்டால் சரியாக வருங்கிறத நீங்கள் அத்தனை ரோ நீங்கள் திரும்பி ரோஸ் போட்டுட்டு இதை இதே மெத்தடு தான் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி முடிச்சதுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதே ரோ தான் திரும்பியும் நம்ம இன்னொரு ஷூ பண்ணும்போது பண்ணணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான உயரத்துக்கு இந்த ரோஸ் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து அங்கே போட்டு அதே அளவு படி இங்கேயும் நான் போட்டு முடிச்சுட்டு அத்தனை ரோஸ் நான் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போது என்ன பண்ணணும்னா இப்போ இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு இதே இடத்துல இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு பாருங்கள் இந்த லூப் இருக்குது இல்லையா, இங்கே இருக்குது இல்லையா, இதை வெளியெடுக்கலாம். இப்படி வெளியெடுக்கிறோம், கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் நூல் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஜாயின் பண்ணி முடித்தாச்சு, அவ்வளோதான் நம்மளோட முடிய போகுது. இப்போ எதுக்கு உள் நூல்னு கட் தள்ளி வச்சு கட் பண்ண சொன்னேன்னா இங்கே நான் வந்து ஒரு பட்டன் வைக்க போகிறேன். ஸோ இதில் கோர்த்து தான் வைக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பட்டன் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ரோஸ் இல்லை வந்து போ கூட செஞ்சு இங்கே வைக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ரோஸ் பண்ணுறது இல்லை வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ரோ பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இங்கே ஏதாவது பண்ணி செஞ்சு வச்சுக்கலாம். நான் இங்கே பட்டன் தான் வைக்க போகிறேன். ஸோ இப்படி பட்டன் நல்லா கோர்த்துருக்கேன். ஸோ நல்லா டைட்டாக இங்கே சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த பட்டனை சேர்த்து வச்சு இப்போ தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட குட்டி குட்டி ஷூ அழகாக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குட்டீஸ்களுக்கோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.